அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால், பகைவர்கள் எங்கிருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றார்களோ அவர்களை அந்த இடத்திலேயே அப்படியே கட்டுப்படுத்தி நிறுத்தி வைப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். ஒரு சிலருக்கு எதிரிகள் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியும், ஆனால் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை தாங்க முடியாமலும் அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை பிறரிடம் பகிர முடியாமலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய காணொளியானது முழுமையாக உதவும். எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். எதிரிகள் பக்கத்தில் இருந்து பிரச்சனைகள் செய்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு வழியில் அவர்களை நாம் சமாதானப்படுத்த முடியும், அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஆனால் எனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரிகள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும், அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று எமது அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. எந்த ஒரு எதிரி உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாரோ அந்த எதிரியினுடைய பெயரை கருவூமத்தையின் வேரை கொண்டு எழுத வேண்டும். இவ்வாறு எழுதக்கூடிய வேரினை கோரோசனை மற்றும் கிராம்பு தைலம் தொட்டு எழுத வேண்டும். எழுதி முடித்த பிறகு பெயர் எழுதிய இடத்தில் உலர்ந்த எருக்கன் இலை, கருவமத்தை இலை இவற்றை பச்சை கற்பூரம் கொண்டு நன்றாக எரிக்க வேண்டும். எரித்து முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய சாம்பலுடன் சிறிதளவு நாகலிங்க தைலம், இந்த தைலமானது நாகலிங்கம் மூலிகையிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இந்த நாகலிங்க மூலிகை தைலத்தை சேர்த்து நன்றாக மைபோல் அரைத்து வைத்து கொண்டு உங்களுடைய எதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த எதிரியினுடைய பெயரை ஒரு முறை சொல்லி இந்த தைலத்தை சிறிதளவு எடுத்து உங்களுடைய சுண்டு விரலால் ஒரு வெள்ளைத்தாளில் எழுத வேண்டும். எழுதி முடித்த பிறகு நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயே நில் என்று மட்டும் சொல்லிவிட்டு எழுதிய பேப்பரை நன்றாக சுருட்டி கருப்பு கலர் நூல் மட்டும் கொண்டு இறுக்கமாக கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டிய அந்த பேப்பரை ஒரு உயரமான இடத்திலோ அல்லது மரத்திலோ நீங்கள் கட்டி வைக்க வேண்டும். கட்டும் பொழுது மழை நீர் மற்றும் வேறு எதுவும் அதை சேதப்படுத்தாத முறையில் பத்திரமாக வைத்து கட்டிவிட்டால் இந்த பேப்பரானது எவ்வளவு நாட்கள் அழிந்து போகாமல் இருக்கின்றதோ அவ்வளவு நாட்களுக்கு அந்த எதிரியானவர் உங்கள் பக்கமே வராமல் அவரை கட்டுப்படுத்த முடியும். இது மிகவும் எளிய முறை, ஆனால் இதில் சொல்லப்பட்ட பொருள்களில் சில பலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். எனவே இந்த பொருள்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள். இதை செய்ய இயலாத இந்த மை மட்டும் தேவைப்படுகின்ற நபர்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய எதிரியின் பெயர் இவற்றை எங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு தேவையான எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம். உள்ள இருக்கும் பார். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.